பஜாஜ் சிடி கண்டர் அப்புறம் ஹெச்எஃப் டிஎல்எக்ஸ் இந்த ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். சிடி கண்டர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கலரில் கிடைக்குது, க்ரீன் வித் எல்லோ, அப்புறம் ரெட் கலரு, அப்புறம் வந்து ப்ளூ வித் பிளாக். இந்த மூணு கலரில் கிடைக்குது, நல்ல ஒரு மைலேஜ் பைக் தான். இதோட விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக, மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ தான், அதிகமாக வேலை வைக்காது இந்த வண்டி. இப்போ பிஎக்ஸ் அப்டேட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெச்எஃப் டிஎல்எக்ஸும் அதே மாதிரி தான். இதில் நாலஞ்சு கலரில் கிடைக்குது, ரெட்டு வித் பிளாக்கு, அப்புறம் பர்பிள் வித் பிளாக்கு, அப்புறம் பிளாக் வித் ப்ளூ, அப்புறம் கிரே வித் பிளாக்கு. இந்த மாதிரி நிறைய கலரில் கிடைக்குது. இதுவும் ஸ்பெண்டல் பர்சும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், ரெண்டுமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் சிடி கண்டரில் டியூப்லெஸ் டயர் கொடுக்கல, அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல வண்டி தான் அது சிடி கண்டர். கொஞ்சம் விலையும் கம்மி தான். ப்ளூ வித் பிளாக்கு, அப்புறம் டெக்னோ ப்ளூன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கலரில் நல்ல நல்ல கலரில் கிடைக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. பஜாஜ் சிடி கண்டரோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 102 cc கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கெட்சப்பில் 97.2 cc கொடுத்துருக்காங்க. சிடி கண்டரோட பவர் பார்த்தீங்கன்னாக்கா 7.79 PS 7500 RPM போலீஸ் பண்ணுது. அதோட டார்க் பார்த்தீங்கன்னாக்கா 8.34 Nm 5500 RPM போலீஸ் பண்ணுது. ஹெச்எஃப்ல 8.02 PS 8000 RPM போலீஸ் பண்ணுது பவர், 8.05 Nm 6000 RPM போலீஸ் பண்ணுது. அதோட டார்க் ரெண்டு வண்டியிலுமே ஏர் கூல்டு 4-ஸ்டோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிடி கண்டரில் எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பஜாஜில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியிலுமே 4 கியர் கொடுத்துருக்காங்க. சிடி கண்டரோட ஃபீல் டேங்க் பார்த்தீங்கன்னா 10.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப்ரோட ஃபீல் டேங்க் பார்த்தீங்கன்னா 9.6 லிட்டர் கொடுத்துருக்காங்க. சிடி கண்டரோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரண்டில் ஹைட்ராலிக் டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க, ரியரில் ஸ்ப்ரிங் இன் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெச்எஃப்ல ஹைட்ராலிக் டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில், ரியரில் 2-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக்ஸ் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. சிடி கண்டரோட பிரேக் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான், ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து ஐபிஎஸ் கொடுத்துருக்காங்க, இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம், ட்ரம் பிரேக் மட்டும்தான் இருக்குது. சிடி கண்டரோட டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு வீலுமே 17 இன்ச் 2 பிளேயர் கொடுக்குறாங்க. ஹெச்எஃப்ல 18 இன்ச் 2 பிளேஸ் டயர் கொடுக்குறாங்க. சிடி கண்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா 115 கிலோ, இதோட வெயிட் 112 கிலோ. கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்திங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க சிடி கண்டரில், இதில் 165 mm கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஹேலஜன் மிளப்பு தான், ரெண்டு வண்டியுமே டாப் ஸ்பீடு 90 km/h. ரெண்டு பைக்குமே ரெண்டு வேரியண்ட்டில் கிடைக்குது, கெக்கு வித்து செல்ஃபு. சிடி கண்டரோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 70-75 km கிடைக்கும் பெர் லிட்டருக்கு. அதேமாதிரி ஹெச்எஃப்ல 65-70 km கிடைக்கும் பெர் லிட்டருக்கு. சிடி கண்டரோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 50-65,000 கிட்ட வரும். ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா 50,000-72,000 வரும். i3S டெக்னாலஜி ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்என் டெக்னாலஜி ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேரியன்ஸ் தகுந்த மாதிரி அதோடய ப்ரைஸ் மாறுபடும். அண்ட் தென் ஃபைனலாக சிடி கண்டர், அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பைக்கு சிடி கண்டர். எனக்கு எந்த விதமான ஃபீச்சர்ஸ் வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக சிடி கண்டர் சூஸ் பண்ணலாம், ஏன்னா அதோடய விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதேமாதிரி ஹெச்எஃப்பும் அப்படி தான். ஆனால் சிடி கண்டரில் டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூப் டயர் தான் கொடுக்குறாங்க. ஹெச்எஃப்ல டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் சாய்ஸ் எதுவும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்எஃப்ல நிறைய வேரியண்ட்டி வருது, i3S டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி இல்லாமலேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கினா காசு குறையும். ஸோ உங்கள் சாய்ஸ் தான்.